ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒன்றாகிய நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நரசிம்ம அவதாரத்தை மகாவிஷ்ணு ஏன் எடுத்தார்னு இதில் சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் இரண்யகசிபு என்று ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மந்திரமலைக்கு சென்று கடும் தவம் செய்து வந்தான். அவனுடைய தவத்தை பார்த்து பிரம்மதேவர் இரண்யகசிபிடம், உன் கடும் தவத்தால் என்னை வெஞ்சிவிட்டாய், நீ கேட்கும் எந்த வரத்தையும் நான் உனக்கு அளிப்பேன் என்று கூறினார். உடனே அந்த அசுரன் அவரிடம், மனிதர்களாலோ மிருகங்களாலோ இரவிலோ பகலிலோ வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ ஆகாயத்திலோ பூமியிலேயோ மரணம் என்னை தீண்டக்கூடாது என்ற வரத்தை கேட்டு பெற்றார். இந்த வரத்தின் சக்தியால் அந்த அசுரன் பூலோகத்தையும் தேவலோகத்தையும் மாட்டி படைத்தான். ஸ்ரீ நாராயணனை யாரும் வணங்கக்கூடாது என்றும் எல்லோரும் இரணியாய நமக என்று தனது பெயரை பிரார்த்திக்குமாறும் கூறினான். அவனது மனைவியின் பெயர் கயாது. இரண்யகசிபின் மகனின் பெயர் பிரகலாதன். அவன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன். பிரகலாதன் இரண்யாய நமக என்று சொல்ல மறுத்து நாராயணாய நமக என்று சொல்ல தொடங்கினான். பிரகலாதனுடைய ஆசிரியர்களும் இரண்யனும் அவனை தங்கள் வழிக்கு கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்தும் எல்லாம் வீணாக போனது. இதனால் கோபம் கொண்ட இரண்யன் பெற்ற மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை கொன்றுவிடும்படி தன் சேவகர்களுக்கு கட்டளையிட்டான். பிரகலாதனை கொல்வதற்கு எடுத்த அத்தனை முயற்சிகளும் வீணாக போனது. உடனே கோபம் கொண்ட அசுரன், உனது நாராயணன் எங்கே இருக்கிறான் என கேட்டார். பிரகலாதன், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினார். உடனே அந்த அசுரன் தன் அருகில் இருந்த தூணை தனது வாளால் இரண்டாக பிளந்தான். அதிலிருந்து மகாவிஷ்ணு நரசிம்மமூர்த்தியாக வெளிவந்தார். நரசிம்மமூர்த்தி பாதி மிருக உருவமும் பாதி மனித உருவமும் கொண்டிருந்தார். நரசிம்மர் அசுரனை அறையின் வாசலுக்கு தூக்கி வந்தார். பின் தண்ணி தன் மடியில் வைத்து, இது இரவும் அல்ல பகலும் அல்ல, இது பூமியும் அல்ல ஆகாயமும் அல்ல, நான் மிருகமும் அல்ல மனிதனும் அல்ல என்று கூறி இரண்யகசிபு, உன் காலம் முடிவடைகி விட்டது என்று கூறினார். உன்னை நான் இப்பொழுது வதம் செய்யப்போகிறேன் என்று கூறி நரசிம்மர் தன் நகங்களால் கிழித்து அசுரனை கொன்றார். பிறகு பிரகலாதனுக்கு வரங்கள் கொடுத்து மறைந்தார். நன்றி, வணக்கம்.